வணக்கம், நான் உங்க அருண் பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திரு தணிகாச்சலம் அவர்கள், அதாவது சித்த டாக்டர். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்ல, ரெண்டு வாரம் இல்ல, மூணு மாசத்துல இருந்து, இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இரண்டு மாதங்கள்னே வச்சுக்கலாம். இந்த இரண்டு மாதங்களாக இந்த கரோனா வைரஸ்க்கு எங்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் இவரை நம்புறவங்களும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவரை நம்பாம இவர் ஒரு கேலி சித்திரமாக பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இந்த மருத்துவம், மருந்து, அதுவும் இந்த கரோனா வைரஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது கைட்டு மேலே நடக்கிற ஒரு வேலை தான். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க. அப்படி பார்க்கும் பொழுது எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது. சரி, இப்போ இந்த சித்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்களை வந்து அதிகம் பண்ணக்கூடிய மருந்து எங்கிட்ட இருக்கு, அது வந்து ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத அவர் வந்து முதல் கூற்றாக வைத்தார். இதற்கும் வந்து எதிர்ப்புகள் வந்தது. அதற்கு காரணம் வந்து என்னன்னா, கொரோனா வைரஸ் உடைய தன்மை எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்குள்ளே போய் செல்லோட செல்லாக அப்படியே உள்ள பூந்து நம்மளுடைய செல்ஸையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அமைதியாக நடந்துகிட்ருக்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே சமூக விரோதிகள் உள்ளே வந்து அது ஒரு கலவரமாக்கி கடைசியில் அமைதியான போராட்டத்தில் ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கரோனா வைரஸ் செஞ்சிட்ருக்கு. இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவர் இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயோவார் மாதிரி தான், இது வந்து பரப்பப்பட்டது, அதாவது வேணும்னே பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் சொன்னார். எனக்கு எதிராக பல நாடுகள் செயல்படுகிறது, பல தலைவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும், இவரை எதிர்க்கிறவங்க ஒரு சில கேள்விகள் வைக்கிறாங்க, அதுக்கு அவர் வந்து பதிலளித்தாரா இல்லை அவர்கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இவர்கிட்ட மெடிசன் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அப்படின்னா சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, இந்த இடங்களில் போய் அவருடைய மெடிசனை காட்டி இது கண்டிப்பாக கரோனா வைரஸை வந்து அழிக்கக்கூடிய தன்மை, அந்த ஜுரம் வந்த நோயாளிகளை இது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்களோட சித்தா இன்ஸ்டியூட்லேயே போய் அவர் அப்ரூவ் ஆகல, அவங்களோட சப்போர்ட்டை ஏன் இன்னும் அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியை வைக்கிறாங்க. இதற்கு இவர் வந்து இன்னும் பதிலளிக்கவில்லை. ஆனால் அதுக்கு அவர் தரும் பதில் என்னன்னா, நான் பல பேர்கிட்ட போயிட்டு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதே சமயம் சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ இல்லை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் பயன்படுத்தவே கிடையாது. இவங்க எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்த கிடையாது. அவர் சொல்கிறது எல்லாமே என்னன்னா, எனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்து வைக்கிற கேள்வி, சரி இவர் மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கிறாருல, இதே சித்தா மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் ஏன் இவருக்காக சப்போர்ட் வர மாட்டேறாங்க, இல்லைன்னா இவர் பண்ண மருந்தை பற்றி ஏன் அவங்களே வந்து கேட்டறிந்து ஆமாங்க அவர் சொல்கிறது சரிதான், வேணா வெளி உலகத்துக்கு சித்தா மெடிசன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது, ஆனால் நாங்களும் ஒரு சித்தா டாக்டர் தான், எங்களுக்கு தெரியும், நாங்கள் வேணாலும் ஆராய்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பல டாக்டர்ஸ், அதாவது இந்த சித்தா டாக்டர்ஸே முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. இதற்கும் அவர்கிட்ட பதில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மூணாவது, சரி மருந்து கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த விலங்கின் மீது இதை வந்து பரிசோதனை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளே ஒரு பதில் கொடுத்தலாம். என்னன்னா, சித்தா மெடிசன்லேயோ இல்லை ஆயுர்வேதாலேயோ அவங்களுடைய மருந்தை மிருகங்கள் மீது சோதிக்கும் பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சு இதை பண்ணியா பண்ணியான்னு சொன்னால் எங்கே போய் பண்ணுறது. சரி, இப்போது இவர் மீது கேள்வி வைக்கப்பட்டதை மட்டுமே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த சித்தா மெடிசனை பற்றி நம்ம பார்த்துருவோம். சித்தா மெடிசன் அப்படிங்கும்போது, அதுவும் நம்மளுடைய தமிழகம், நம்மளுடைய இந்திய தேசம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது, அதுக்கு ரொம்ப ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4458 நோய்களுக்கான தீர்வு நம்மளுடைய நாட்டு வைத்தியத்திலையும் சித்தா மருத்துவத்திலையும் இருக்கு. மேலும் அதிலே வந்து 64-74 வகையான காய்ச்சல், அதாவது ஜுரம், இதற்கும் தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா மருத்துவம் சொல்லுது. முதல்ல 64-74 வகையான ஜுரங்கள் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்வி. ஆனால் அதற்கும் வந்து மருந்து இருக்கு,
அதாவது வகைப்படுத்தி அவங்க கண்டுபிடிச்சு ஆராய்ந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாலெலாம் பார்க்கலாம், கபசுர கஷாயம் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த சித்தா மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒரு சில சித்தா டாக்டர்ஸ்கிட்டே நான் வந்து கேட்டேன், இது வந்து அது வந்து சாப்பிடலாம் தம்பி, அது வந்து நார்மலாக வந்து சளிக்கு கேட்கும், அப்புறம் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகம் பண்ணும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கபசுர கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டு விற்றுருக்குறாங்க. அதோட விலை வந்து 120 ரூபா. ஆனால் அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இதை வந்து அந்த சித்தா மருத்துவத்தில் இருக்கும் ஒரு அதிகாரியை கண்டுபிடிச்சு அந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் வார்ன் பண்ணார். அதாவது மக்கள் சித்தா மருத்துவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் மரியாதை கொடுக்கும் தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணும் வேலைகள் வந்து சரியில்லை, நீங்கள் வியாபார ரீதியாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு போர்க்கால அடிப்படையில் தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்களா? ஒரு காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட நம்ம வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறோம், இந்த தருணத்தில் போய் 10 ரூபா 20 ரூபா அதிகம் வச்சு விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு மருந்து விற்கிறீங்க, பணம் என்னங்க, நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனை கூட பைத்தியகாரன் ஆக்கிருமா? சரி, அதை நம்ம விட்டு வெளியே வருவோம். இப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ், ஆயுர்வேதா, சித்தா, நாட்டு வைத்தியம், நாடி பிடிச்சு பார்க்குற வைத்தியம், இந்த மாதிரி நாட்டு வைத்தியங்கள்லேயே பல வகைகள் இருக்குது. நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னால் அது முன்னாடி நாளே வந்துருச்சுரா அப்படின்னு சொன்னான். என்னென்னா, பிஎம் வந்து பல இந்த சித்தா டாக்டர்ஸ் நாட்டு வைத்திய மருத்துவர்கிட்டையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியதாகவும், அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் மருந்து இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் ஆராய்ந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு தயவு செய்து மருந்து இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிஎம்ஏ வந்து ஒரு ரெக்வஸ்ட் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இந்த தருணத்தில் திரு தனியாச்சலம் அவர்கள் இதை சரியாக அவங்க வந்து பயன்படுத்திக்கணும், நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் அவங்க கிட்ட கொண்டு போங்க, அப்படி அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா யூடியூப்ல மட்டும் இந்த தளத்தை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை மென்னு முழுங்கி ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் வெளியே சொல்லும்போது உங்களுக்கு ஆதரவு தரும் மக்களுக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும் ஐயா. ஏனென்றால் இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனுங்க. ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து இந்த கரோனா வைரஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து மன்னிக்கு ஒரு முறை நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் ஃபைன் போடுறாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது. 21 நாள் நாடடங்கும் சட்டம் போட்டால் சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பண்டிகைக்கு லீவ் விட்ட மாதிரி நல்ல கறிக்கடையில் போய் கூட்டம் போட்டு கறியை வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுறாங்க. எல்லாரும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னா டெல்லியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி நடந்து போகிறாங்க அவங்கவங்க ஊருக்கு. சரி, நடந்து போகிறாங்களேன்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணி பஸ்ஸை விட்டா அதில் அடிச்சு பிடிச்சி ஏறி ஒரு 20,000-30,000 பேர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூடி நேற்று மட்டுமே டெல்லியில் 85 கேசஸ் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு 4-5 நாள் ஆகிப்போச்சு, இனி மக்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் இருந்தாலும் அந்த புரிதல் இருந்தாலும் சரி அப்படியே சும்மா நம்ம வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அவன் போகிறான் நான் போகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் இனி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது வந்து ரொம்பவே குறைவு தாங்க. அது நம்மளுடைய மக்களோட தவறு தான், அதை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும். அதனால முதல்ல என்ன பண்ணாங்க, போலீஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே சில பேர் வந்து இது மனித உரிமை மீறல், போலீஸ் வந்து மக்கள் அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ இப்படி நாட்கள் கழிய கழிய நம்ம மக்கள் அந்த கரோனா வைரஸுடைய பீதியிலிருந்து அப்படியே வெளியே வந்துடுவாங்க, சரி இது ஒரு நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதற்குள் நம்ம மருந்து கண்டுபிடிச்சே ஆக வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தீர்வு வந்தாக வேண்டும். இந்த சமயத்தில் சித்தா மெடிசனாக இருக்கட்டும் இல்லை அலோபதியாக இருக்கட்டும் இல்லை நாடி வைத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒட்டுமொத்த மருத்துவர்களும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும். அதே தான் பிஎம்ஓ வந்து 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வாங்க, மருந்து இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை வந்து ஆராய்ந்து அதனுடைய ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தான் அவரும் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த தருணத்தில் மருத்துவர்களும் வந்து வேகமாக செயல்பட்டு அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மற்றும் அப்படி யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுங்கள். இந்த தருணத்தில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. சித்தா மெடிசன், நாட்டு வைத்தியம் இது எல்லாமே வந்து கெட்டது கிடையாது, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குன்னா என்ன, இந்த நாட்டில் இந்த மருத்துவம் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவத்திலிருந்து ஒரு படைப்போ இல்லை ஒரு மருந்தோ வரும்போது அதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தன்மையை ஆராய்ந்து பார்த்து எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இல்லை என்ன ஒரு ஈகோ வருதா இல்லை மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஒரு கான்செப்டா. எதுவா இருந்தாலும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இணைந்து செயல்படுங்க. இந்த தருணத்துல நம்மளுக்கு, அதுவும் இந்தியா போன்ற நாடுக்கு, கண்டிப்பா மருந்து தாங்க தேவை. நம்ம மக்களை நீங்க வந்து அதிக நாள் கட்டி போட முடியாது. இப்ப மருந்து இருக்குன்னு சொல்றவங்களும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் முதல்ல உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இந்த சித்தா மெடிக்கல் ரிசர்ச் சென்டரா இருக்கட்டும், இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாவா இருக்கட்டும், ஒரு முடிவுக்கு ஒரு தீர்வுக்கு வாங்க. இனி உட்கார்ந்துட்டு ஒரு சில யூடியூப் சேனல்ல மட்டும் பேசிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. செயல்பட வேண்டிய தருணம் தான். அதே சமயம் மக்களும் இந்த தருணத்தை புரிஞ்சு நடந்துக்கங்க. நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், நம்ம உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து பஸ் டிரைவர், ஆம்புலன்ஸ், சுகாதார பணியில இருக்கிறவங்க, மல்லிகடை போடுற அண்ணாச்சி என்ன, காய்கறி விற்கிறவங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் அவங்களோட உயிர்களை பணைய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீட்டுல இருந்தா போர் அடிக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். சிந்தித்தும் விரைவாகவும் செயல்பட வேண்டிய நேரம் இது. நன்றி.